மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோவில் ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு முதல்ல பார்த்துடலாம். உங்களுக்கு பதிலாக நானே இந்த கேள்வியை கேட்டுறேன். அவரை ஏன் நம்ம அதிர்ஷ்டக்காரர்னு சொல்கிறோம்? அவரை ஏன் நம்ம அதிர்ஷ்டக்காரர்னு சொல்கிறோன்னா, நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். என்னை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, என்னோட பேசினாலே நல்ல நேரம். அதுக்காக இந்த ஷோவில் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல நேரம்னு கிடையாது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். என் நேரமும் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். என்னை சந்தியுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம், நல்ல நேரம் தான், நல்ல நாள் தான். சிறப்பு சுவாமிஜி, இன்றைய அதிர்ஷ்ட காலர் யாரு நம்ம பார்த்துலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் செம்பருத்தி. செம்பருத்தி, சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, நீங்க அவர் கிட்ட பேசுங்க. செம்பருத்தி, அழகான பெயர், சென்னையில இருந்து பேசுறீங்க. சென்னையில மழை எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார், மழைலாம் கிடையாது. பரவாயில்ல. பிறந்த நாள், மாதம், வருடம் எல்லாம் சொல்லுங்க. 7/7/77 மேஷராசி, அஸ்வினி நட்சத்திர இரண்டாம் பாதம், தனுசு லக்னம். ஒண்ணுல செவ்வா, ரெண்டுல சந்திரன். இப்பதான் சொன்னேன், என்னோட ஷோஸ்ல சொல்லுவேன், சந்திரன் தனித்தே இருக்க கூடாது. ரெண்டுல சந்திரன், மூணுல குரு சுக்கிரன், நாலில் புதனும் சூரியனும், ஆறில் கேதுவும் மாந்தியும், பத்தில் சனி. டே அப்பா, பெரிய தலைவர் நீங்கள். 12 ராகு. சந்திரன் வந்து பார்த்தோன்னா 23 டிசம்பர் 2018 2028 வரைக்கும். அதில் குரு புக்தி போயிட்டு இருக்கு. 22 நவம்பர் 2021 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. கல்யாணமே ஒன்றும் ஆகலை. அப்படி கல்யாணம் ஆகியிருந்தா கல்யாண வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா? 88 இப்போ என்ன வயசாகுது? 34 வயசாகுது இல்லையா? ஆமாம். உங்களுக்கு வந்து இப்போ தான் கடைசி ஜென்மம் தான் வந்து உங்களோட கடைசி ஜென்மமாக இருக்கும். இது ஏற்கனவே யார்ட்டையாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 6 கேது இருக்காரு, அடி வயிற்றில் கர்ப்பப்பையில் கடுமையான பிரச்சனைகளை கொடுப்பார். நீ எங்கிட்ட பேசிட்டீங்கல்ல, எங்கிட்ட பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கோவப்படாதீங்க. சத்புத்திர சந்தான பிராப்தி சித்திரஸ்து. எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா உங்கள் வயிற்றில் வந்து அவரே குழந்தையாக பிறப்பார். அதெல்லாம் அப்புறம், முதல்ல கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் தான் நம்மளுடைய பிரைமரி விஷயமாக எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். இந்த வருடம் வந்து முதல்ல ஹெல்த் இஷ்யூ பேரலாக பார்த்துட்டே இருங்க. திருமண யோகம் வருவதற்கான வழிகளை இப்போ நான் சொல்கிறேன், சரியா? ஓகே சாமி. சாமி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டொமக் பெயினாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். சரி, வயசில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக. இப்படி எங்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட், அவங்க பேர் சொல்ல விரும்பலை, இப்படி எங்கிட்ட கட்டியோட வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்டி கரைஞ்சி போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா. இந்த பெண்கள் வந்து இந்த 2-stroke 4-stroke இன்ஜின் சொல்லுவாங்க, அது ஆண்கள் உடம்பு. அப்படின்னு சாமி, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால குழந்தை கூட இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கை எவ்வளோ போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர்கள் நிறைய சொல்லுவாங்க, டாக்டர்கள் சொல்றதெல்லாம் உண்மையாயிடாது, சரியா? எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உலகத்தின் பெரிய டாக்டர் யாரு? இறைவன். எல்லாம் வல்ல எம்பெருமான் இறைவன்.
நம்மளே வந்து இந்த டாக்டர்களே நிறைய சொல்லுவாங்க, புற்றுநோய் வந்துருச்சு செத்து போயிடுவீங்க, பிரெயின் டியூமர் வந்துருச்சு செத்து போயிடுவீங்க என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சும்மா அவர்களுக்கென்று ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு இறைவன் அனுகிரகத்தால் அவங்களுக்கான வாழ்க்கை துணை வந்து பார்ப்பாங்க, அவங்க லைஃப் மாறிடும், அதுக்கப்புறம் பிரெயின் டியூமர்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி கடவுள் போடும் கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. யாரை எப்படி சரி பண்ணணும்னு கடவுளுக்கு தெரியும். அந்த மாதிரி வயிற்றை அப்படி கடவுள் சுவாமி பார்த்துட்டாருன்னா வயிற்றுல இருக்க கட்டிலாம் கரைஞ்சி விட போகுது. என்ன இறைவன் திருப்பார்வை நம்ம மேல் வழணும், அதான் பெரிய விஷயம். அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக என்னை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். என்னிடம் வருபவர்களை நான் இறைவனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். இறைவன் தன் திருக்கண்களால் அவரை பார்க்கிறார் என்பதில் நான் கர்வப்படுகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்ரீமடத்துக்கு வாங்க. மஞ்சள் மாலை கல்யாண சுந்தரி அம்பாள்னு பேர், சுவாமி உண்டு. ஸ்ரீமடத்தில் லக்ஷ்மி கல்யாண சுந்தரியாக காட்சி தருகிறாள். அங்கே வந்து நீங்கள் மஞ்சள் மாலை வாங்கி அம்பாளுக்கு சாத்துங்க, வேண்டிக்கோங்க. நிச்சயம் இந்த வருடம் திருமணம் நடக்கும். குழந்தை விஷயம்லாம் ஒன்றுமே ஆகாது, கவலையப்படாதீங்க. வயிற்று இருக்கும் கட்டி பனி போல் கரைஞ்சிரும். நீங்கள் எங்கிட்ட பூஜை பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரோம். கட்டியாவது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குமா. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, முகப்பேரில் இருக்கிற சந்தான கோபால சுவாமின்னு பேர், அந்த சுவாமியில் நீங்கள் வந்து சந்தான கோபாலரை மடியில் வச்சு கொஞ்சணும். அதெல்லாம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு வழியை சொல்கிறேன். வள்ளிமலை சென்று, வள்ளிமலை அங்கே சென்று முருகப்பெருமானை வேண்டிக்கணும். வள்ளிமலையில், வள்ளி மகையில மலையில தான் முருகப்பெருமான் குரத்தைய திருமணம் பண்ணிக்கிட்டார். யாரு? ஆமாம், வள்ளி தெய்வானை சொல்கிறாங்க இல்லையா, அவர் அங்கே லவ் பண்ண செஷன் அங்கே தான். நீங்கள் வள்ளிமலை சென்று முருகப்பெருமானை வேண்டுங்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்கண்ட கடவுள் யார் என்றால் முருகப்பெருமான். இது நிறைய பேருக்கு தெரியாது. கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வந்து சுக்கரனை வழிபட்டு இருப்பாங்க, லக்ஷ்மியை வழிபட்டு இருப்பாங்க. த ரியல் லவ் ஹீரோ யாருன்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா குரத்தை என்றாலும் பரவாயில்லை என்று காதலித்தவர். ஆனால் நம்ம இந்து மதம் அப்படி தான், நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாததுனால அது தப்பாக ரீச் ஆகுது. இந்து மதம்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் ஜாதி என்ன குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்து மதம் என்றாலே முரண்பாடு தான். இங்கே இந்து மதத்தில் இருக்கும் இறைவர்கள் குரத்தியை திருமணம் செய்தவர்கள், என்ன இப்படிலாம் புரட்சி செய்தவர்கள் இங்கெல்லாம். அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் நீங்கள், சரியா? ஏன்னா குரு முக்தி நடந்துட்டு இருக்கு. இந்த குருவுக்கு நல்லது செய்யவே தெரியாது. தனுசு லக்னத்துக்கு குரு புக்தி ஒன்று நாலு குடைவன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து குருவை விட உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒன்றுலேயே உட்காந்துருக்கார். ரெண்டில் சந்திரன் தான் சொன்ன, நிறைய ஷோஸில் சொல்லுவேன், சந்திரன் தனித்து யாருக்கு இருக்கிறதோ அவருடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். டெய்லி சாயந்தரம் சந்திரன் ஒருவர், அவர் ஒரு அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிங்கன்னா உங்களை விட்டுருவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அட்டண்டன்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். அவருக்கு வந்து டான், அவரை போயிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கணும். என்ன அது, திங்களே போற்றி திருவருள் திருவாய், திங்களே போற்றி திருவருள் திருவாய் சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ளே. ஒவ்வொரு மண்டேவும் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட வேண்டாம், ரொம்ப ஆச்சாரமாக இருங்க. மண்டே அன்றைக்கி வந்து வெள்ளை நிற ஆடைகளை அடிக்கடி அணியுங்கள். முத்து எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிரீத்தியானதெல்லாம் அந்த செயின்லாம் போட்டுக்கோங்க. வாசலில் தண்ணி வைங்க, வாசலில் தண்ணி வைங்க, மிருகங்களுக்கெல்லாம் தண்ணி வைங்க. தண்ணி ஜலகாரகன் சந்திரன். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களுக்கு தண்ணீர் பந்தல் மாதிரி, ஏதாவது மோர் பந்தல் மாதிரிலாம் வச்சிங்கன்னா சந்திரனுக்கு ரொம்ப பிரீத்தி. இந்த ரெண்டில் இருக்க சந்திரன் தான் இதையெல்லாம் கெடுக்கிறான், சரியா? அதனால் சந்திர பகவானை வணங்குவதில் வீடு வெகு சுலபம், சரியா? நன்றிம்மா. சிறப்பாக சொன்னீங்க சுவாமிஜி. செம்பத்தி அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனையோட அவங்களை தேடி வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப மென்மையானவங்களா இருப்பாங்க, யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க லைஃப்ல இப்படி ஒரு கஷ்டம், ஆனால் உங்ககிட்ட வந்தால் அவங்களுக்கு அது சரியா இருக்கும். நிச்சயம் சரியாகும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கிறேன், அதை நம்புங்க. ஆமாம், ராம்ஜி சுவாமிகள் உடன் இருக்கிறீங்க. ஆமாம், நான் இருக்கிறேன். அதனால் இன்றைய தாந்திரிக பரிகாரம் நம்ம பார்ப்போம். இப்போது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ எக்ஸாம் நேரம். எக்ஸாம் நேரத்துக்கு என்ன பண்ணணும், ஹயக்ரீவ பெருமான், ஹயக்ரீவர்னு ஒரு சுவாமி உண்டு. ஹயக்ரீவருடைய ஸ்டாச்சு அல்லது வந்து பொம் இது கிடைச்சாலும் படம் வாங்கி வழிபடுங்கள். வாங்கி வீட்டில் வச்சுக்கொண்டு குரு வாரமாகப்பட்ட வியாழக்கிழமை வெள்ளம், அச்சு வெள்ளம், அச்சு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அச்சு வெள்ளத்தை தந்தால் ஹயக்ரீவ பெருமானே மேலே உட்காந்து குதிரை முகத்தோடு அந்த வெள்ளத்தை சாப்பிடு வரோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுங்கள். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வித்யா வித்யகரி, வித்யா 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 பிரபோதினி, வித்யா வித்யகரி, வித்யா 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 பிரபோதினி, வித்யா வித்யகரி, வித்யா 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 பிரபோதினி, விமலா விபவா வேத்யா, விமலா விபவா வேத்யா, விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா, விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா, விமலா விபவா வேத்யா, விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா, வித்யா வித்யகிரி, வித்யா 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 பிரபோதினி, விமலா விபவா வேத்யா, விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா. இதை 8 தடவை சொல்லணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. பசங்க இப்படி சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு தான் வெற்றி.
சிறப்பு சுவாமிஜி. இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எல்லா எக்ஸாமுக்கு பயப்படுற பசங்க தான் ஆன்லைன் எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க, லாக்டவுன் போட்டு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பண்ணிட்டே இருக்கும். முன்னெல்லாம் ஒரு காலத்துல இங்கன்னா இடிச்சுக்கிட்டா கிருஷ்ணான்னு சொல்லுவோம், ராமான்னு சொல்லுவோம், ஏதாவது பண்ணிட்டா சுவாமின்னு சொல்லுவோம், அம்பாள், கலைவாணி, சரஸ்வதி இப்படிலாம் இடிச்சுப்போம். இப்பெல்லாம் நம்ம இடிச்சுக்கிட்டா சாரி புறோம் அப்படிங்கிறோம். நமக்கு வந்து சுவாமி நாமாவை சொல்றதை விட்டுட்டோம். முன்னெல்லாம் சுவாமி பேர் தான் குழந்தைக்கு வைப்பாங்க, சுவாமி பேர் தான் குழந்தைக்கு வைப்பாங்க, அவர் கூப்பிடும்போது சுவாமி கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்பெல்லாம் மிரு துலா அப்படின்னு பேர் வைக்கிறீங்க, இப்படிலாம் கூப்பிட்டா மிரு மிருகம்னா கூப்பிட முடியும். ஸோ அதனால் நம்ம சுவாமி பேரை எப்பவும் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம். விஷ்ணுமாய டயர்டாகும் போதெல்லாம் ஓம் நமஹா ஹரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமினே நமஹா சொல்லிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப அழகாக போச்சு இன்னைக்கு ஷோ. நாளைய நாள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நானும் தம்பி பிரவீனும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.